நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் ஆஸ்திரேலியாவோட மண்ணில் ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சிருக்காங்க முதல் முறையாக. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படின்ற நேமில் ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. இது ஆரம்பிக்கப்பட்ட வருடம் பார்த்திங்கன்னா 1947-48. அப்போ தான் முதல்ல இந்திய டீம் வந்து இங்கேருந்து சுற்றுப்பயணம் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த சீரீஸில் வந்து தோத்துட்டாங்க அந்த டெஸ்ட் மேட்ச்சில். அது மட்டும் இல்லைங்க, அப்போருந்து அந்த 1947 ஆரம்பித்த அந்த சுற்றுப்பயணத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா வந்து ஒரு தடவை கூட டெஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவை அவங்க ஊரில் ஆஸ்திரேலியாவை வின் பண்ணது இல்லை. அதை பிரேக் பண்ணுற மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இந்த டெஸ்ட் மேட்ச் சீரீஸில் வின் பண்ணியிருக்காங்க. 2-1 அப்படின்ற அடிப்படையில் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் கொண்ட இந்த சீரியஸில் மொதல் 3 மேட்ச் முடிஞ்சிச்சு. அந்த 3 மேட்ச்சில் 2 மேட்ச் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, 1 மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருந்தாங்க. 4வது மேட்ச் அந்த 4வது டெஸ்ட் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் 4 நாள் நடந்துருச்சுங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா 622 ரன் அடிச்சிட்டாங்க. அப்போ விளையாண்ட ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெறும் 300 ரன் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. அப்போ வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃபாலோ ஆன் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கிட்டத்தட்ட 30 வருடம் கழித்து இப்போ தாங்க நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 1988 இங்கிலாந்து கூட நடந்த டெஸ்ட் மேட்ச்ல இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆஸ்திரேலியா டீம் இருந்திருக்கு. இதே இடத்துல தான் அந்த சிட்னில இருக்கக்கூடிய அந்த ஸ்டேடியத்தில். இதுவரைக்கும் ஆஸ்திரேலியாவை அவங்க ஊர்ல அந்த டீமை ஜெயிச்சது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா இவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏசியன் டீம்ஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா தான் வந்து ஆஸ்திரேலியாவை வின் பண்ணியிருக்கு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை இந்தியாவோட பிரதமர் மோடி அவர்களும் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் மற்றும் பழைய கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர், தோனி, கவாஸ்கர் எல்லாருமே வந்து ரொம்பவே பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம். இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து கிரிக்கெட் பார்க்குறவங்களாம் எப்பயாவது ஒரு தடவையாவது இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சிடறதா அப்படின்னு ரொம்ப கனவு கண்டிருப்பாங்க. அவங்களோட கனவு வந்து இன்னைக்கு நிஜமாக இருக்குங்க. இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்தியா 3-1 அப்படின்ற அடிப்படையில் தான் வெற்றி பெற்றிருக்கணும். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களோட வெதர் கண்டிஷன் ஆஸ்திரேலியாவை வந்து கொஞ்சம் காப்பாற்றிட்டதுனால 2-1 அப்படின்ற அடிப்படையில் இந்தியா ஜெயிச்சிருச்சுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் 4th மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, ஃபாலோ ஆன் கொடுத்துட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா வெறும் 6 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. வெதர் கண்டிஷன் காரணமாக அதோட மேட்சை நிப்பாட்டிட்டாங்க. மேட்சை நிப்பாட்டிட்டு தான் ரெண்டுத்துக்கும் பொதுவாக ட்ரா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 71 வருடம் கழித்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்வீட் பண்ணிகிட்டு இருக்காங்க, வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் பெருமளவில் இந்த வெற்றியை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, நம்ம இந்தியா டீமை சேர்ந்தவங்க கிரிக்கெட் தான் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தா டான்ஸ் கூட சூப்பராக ஆடுவாங்க போல. அந்த மாதிரி அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது இந்த வெற்றிக்கு பிறகு. இன்னும் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கோலி அவர்களுடைய மனைவி அனுஷ்கா சர்மா மேட்ச் நடந்த இடத்துக்கே போயிருக்காங்க. அவங்கள ஒரு ஹக் பண்ணி ரொம்பவே என்கரேஜ் பண்ணி பயங்கரமாக எந்தூசியாசமாக இருந்திருக்கு அந்த இடமே. அதை பார்க்குற ரசிகர்கள் அதுக்கு மேலே பயங்கரமாக ஆரவாரம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக வருது, நீங்களே பாருங்களேன். வீடியோ பார்த்திங்களா, பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மேலும் இந்திய டீமோட கேப்டன் விராட் கோலி அவர்கள் பேசும்போது, நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் மேட்ச்லேயே கரெக்டாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் அதோட ரிசல்ட்ஸ் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை, நாங்கள் எங்களை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதோட ரிசல்ட்டாக தான் இப்போ இதை பார்க்குறோம். வேர்ல்டு கப் இந்தியா ஜெயிச்சப்போ நான் வந்து ஒரு ரொம்ப சின்ன பிளேயர், ஒரு யங் பிளேயர், என்னால் அது ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணிக்க முடியல. ஆனால் அப்போ இருந்த நிறைய வீரர்கள் வந்து எமோஷன் ஆனதாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ இந்த வெற்றி வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடென்டிட்டியை கொடுத்துருக்கு, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க.
நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இது போன்ற வெற்றிகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் டீம் இந்தியா தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் சீக்கிரமே வந்துடும் சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.